அந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ நோ காம்ப்ரமைஸ், ஏன்னா இது வந்து இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸ்மார்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெயின் மேப்பிங்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவாக படிக்கிறதும் ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் செல்ஃப் அனாலிசிஸ் வந்து ரொம்ப. நோட்ஸ் மேக்கிங்கில் கண்ணுக்கு நேரம் பிரைட்னஸ் இருந்துச்சிங்க, ஒரு எக்ஸாம் ஹால் போகிறீங்க, ஒன்று காரில் நல்லா கொஞ்சம் இழுத்து விடுங்க, அரேஞ்ச்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் கரிகால் பாரிசங்கர். நான் இப்போ கரண்ட்டில் வந்து கடலூர் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நோட்ஸ் மேக்கிங், இப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய புக் படிக்கிறீங்க, ஒரு 500 pages இருக்க ஒரு புக்கு படிக்கிறீங்க, நீங்கள் திரும்ப திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நடவடிக்கை ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் அந்த 500 pages புக்கு பார்க்கும்போது இதை திரும்ப நம்ம நைட்டுக்குள்ளே ரிவைஸ் பண்ணிட முடியுமா, நமக்கு கவர் பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளே க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நோட்ஸ் அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது ஒன்றுமே இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது நீ அப்படின்ட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்தியன் ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த ரைட்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஒவ்வொரு ரைட்டும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஒரு கேஸ்லாம் இருக்கும், அந்த ரைட்ஸுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சிம்பிளிஃபைடாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஒரு ப்ராட் வியூ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் வியூ இருக்கணும், ஒரு பெரிய வட்டம் ஃபஸ்ட்டு, ஒரு ஓவரால் வியூ இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்னா இவ்வளோ தான், ஆர்டிகல் 12-35 வரைக்கும் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பேசிக் ஓவரால் வியூ இருக்கணும். அதுக்கிட்டது வந்து அதுக்குள்ளே உள்ளே போக போக நீங்கள் உங்களால் எலாபரேட் பண்ண தெரியணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் அப்படி தான் சொல்லுவேன், ஒரு ஓவரால் வியூ வச்சுக்கோங்க. ஓவரால் வியூங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும், ஏன்னா என்னென்ன டாபிக் நீங்கள் அதில் தெரிய போகிறேன்ட்டு, அந்த டாப்பிக்குள்ளே நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு நோட்ஸ் மேக்கிங்லேயும் இருக்க ஒரு பாயிண்ட்டு. ஸோ எந்த ஒரு க்வெஸ்சன் எடுத்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருவீங்க, படிச்சுட்டு அந்த க்வெஸ்சனோட ஓவரால் வியூக்கும் உங்களுக்கு ப்ராடாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க, இந்த க்வெஸ்சன்னா என்ன, இதுதான் இந்த க்வெஸ்சன் அப்படின்னு ஒரு பெரிய சர்க்கிள் வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் என்னென்ன ஹெட்டிங்கில் கொண்டு வர போகிறீங்க, ஆன்சர்ஸ் என்னென்ன ஹெட்டிங்கில் வரும் அப்படின்ட்டு கொண்டு வாங்க. அந்தந்த ஹெட்டிங்கில் கொண்டு வந்துட்டு அந்தந்த ஹெட்டிங்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் ஒரு ப்ராட் வியூ இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய டாப்பிக் ஆனாலும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒரு 50 pages ஒரு க்வெஸ்சன் ஒரு இருக்குது அப்படின்னா கூட அதை சிம்பிளிஃபைடாக அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை பக்கம் ஒரு பக்கத்தில் நீங்கள் நோட்ஸில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஓவரால் வியூவில் இருக்கிறது இந்த டாபிக் தான் வரப்போகுது, இந்த டாப்பிக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்கு 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 டக்குன்னு ஓட்டிடலாம். ஸோ ஒரு பெரிய புக்கை உங்களால் மேக்ஸிமம் ஒரு 2-3 hours உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். நோட்ஸ் மேக்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, படிங்க, படிச்சுட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை படிக்கும்போதே நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஒரே ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 pages இருக்குன்னா நீங்கள் 4 pages அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக எழுதிருப்பீங்க. அந்த 4 pages வந்து மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அடுத்தடவு படிக்கும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி அந்த நீங்கள் 4 pages எழுதுனதை 2 pages கொண்டு வாங்க, 2 pages கொண்டு வந்ததை மறுபடியும் படிங்க, படிச்சுட்டு திரும்ப அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 1/2 pages வந்து நிற்கும், அதுதான் கண்டென்ட்டு. ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு க்வெஸ்சன் நீங்கள் புதுசாக படிக்கும்போது கூட இதுதான் கண்டென்ட்டு, இது போகிறோம், இதை இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் தான் நீங்கள் ஒன்றால் ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவீங்க. ஸோ அதான் நோட்ஸ் மேக்கிங்கோட இது. ஏன்னா இப்போ ஒரு 500-600 pages புக்கை வந்து லாஸ்ட் நாள் ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும்போது இந்த நோட்ஸ் மேக்கிங் எடுத்திங்கன்னா ஒரு 10 pages இருக்கிறத நீங்கள் 1/2 pages 1 pakkathil முடிச்சிருவீங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 600 pages தான் இருக்கும் உங்களோட 600 pages புக்கே வந்து பார்த்தீங்கன்னா 600 pages நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை மேக்ஸிமம் ஒரு 100 pages. ஸோ ஒரு நோட்லேயே முடிச்சிருவீங்க, நீங்கள் டக்கு டக்குன்னு அதை ஓட்டினீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்குள்ளே இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு 5 pages எழுதுனதா நீங்கள் 1/2 page கண்டென்ட்டாக கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த க்வெஸ்சனை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் கண்டென்ட்டை கொண்டு வாங்க. ஸோ கடைசியில் உங்களுக்கு ஒரு ப்ராட் வியூ இருக்கணும், இந்த கண்டென்ட்னா இந்த க்வெஸ்சன்னா இதுதான் ஒரு ஓவரால் வியூ படி இதுதான் ஒரு அவுட்ரு ஒரு ஃபார்மேட் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அந்த சப் ஹெட்டிங்ஸில் என்னென்ன பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு அனலைசேஷன், இது வந்து நோட்ஸ் மேக்கிங்கோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேயே இன்னொன்று என்னென்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் மேப்பிங்னு சொல்லுவாங்க.
ஜஸ்ட்டு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்குவோம். ஒரு டாப்பிக்கை பிரிச்சுட்டு அந்த டாப்பிக்கை வந்து பிரான்ச் பிரான்ச்சஸாக போட்டு ஒரு 10 பாயிண்ட்டாக நாங்கள் பிரித்து வச்சுக்குவோம். ஒவ்வொரு கொஷனுக்கும் இந்த 10 பாயிண்ட், இந்த 10 பாயிண்ட்டில் அதில் மறுபடியும் பிரான்ச்சஸ் போட்டு அதில் என்னென்ன பாயிண்டில் எழுத போகிறேன். இது ஒரு டைப் ஆஃப் இது. ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்த ஒரு கொஷன் இந்தா அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் சோஷியல் ரீசன்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வரிசையாக ஒரு 4 ஹெட்டிங் வச்சுட்டு அதில் ஒரு 4 பாயிண்ட், இதில் ஒரு 4 பாயிண்ட் அப்படின்ட்டு ஓவராலாக ஒரு பிரெயின் மேப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் அந்த மாதிரி பிரெயின் மேப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டாபிக் திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. போகும்போது கடைசியாக போகும்போது இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர், இந்த டாப்பிக்கு இதில் இந்த 5 ஹெட்டிங் வரப்போது, இந்த 5 ஹெட்டிங்க்கு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு 4 பாயிண்ட் எழுத போகிறோம். ஸோ மொத்தமே ஒரு 20 பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஓவரால் வியூ இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு 2 படம் வரைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ், ஒரு ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரெயின் மேப்பிங்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளிஃபைடாக எடுத்துக்கோங்க. ஒரு புது டாபிக் ஒன்று வருது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். அந்த டாப்பிக்கை வந்து பிரிங்க, இந்த டாப்பிக்கில் என்னென்ன வரும் அப்படின்ட்டு நீங்கள் பிரிக்கலாம். பிரிச்சுட்டு அதில் சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி பிரிச்சுக்கோங்க, என்னென்ன ரீசன்ஸு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்குக்கும் தனித்தனியாக பிரிங்க. ஸோ இந்த இதுக்கு இதுதான், இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போதும், இதுக்கு கீழே இந்த இதுதான் வரும், கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வியூ வச்சுக்கிட்டு நீங்கள் படம் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஜஸில் ஒரு ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங்கில் 4 சப்ஹெட்டிங் போடுறீங்க. அந்த 4 சப்ஹெட்டிங்க்கு ஒவ்வொன்றிலையும் 4 பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு 4 பிரான்ச்சஸ். ஸோ ஒரு ரிவரோட ட்ரிபியூட்ரி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிரெயின் மேப்பிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஓகே நீங்கள் அப்படின்னு திரும்ப ரீகலெக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த பாக்ஸ் பண்ண தான் ஞாபகம் வரணும். ஓகே, இதுக்கு இந்த 4 பாயிண்ட்டாக வருது, இந்த 4 பாயிண்ட்டுக்கு இந்த 4 ரீசன்ஸ், ஓகே அப்படின்னு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணுறது ரொம்ப என்னடா இது, நம்மளால் ஒரு பெரிய கொஷன் இப்படி சிம்பிளாக நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு. பட் நீங்கள் ஒரு கொஷனை 4 டைம் படிச்சுட்டு அதை கொண்டு வந்து பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து அதை நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் படிச்சு புரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறீங்க, செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ரிவைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு 10th டேயில் ரிவைஸ் பண்ணுறீங்க, 12th டேயில் ஒரு ரிவைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு 16th டேயில் அதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஒன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் வந்து அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணதை நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து அதே ஒவ்வொரு டாப்பிக்கும் அது மாதிரி பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கன்வென்ஷனல் ஏரியாவுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும், ஏன்னா இதான் சிலபஸ் இதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், டோட்டலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் இருக்கும், டேபிளுக்கு முன்னாடி நம்ம உட்காரோம் அப்படின்னா எனக்கு கண்ணுக்கு நேராக லைட் அடிக்கிறத விட என் பின்னாடி இருந்த லைட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு நேரம் பிரைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னால் வந்து ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, யோசிக்கும் போது கண்ணை லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்ணு ரொம்ப நேரம் கண்ணை திறந்து பிடிக்கும் போது வந்து ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு பேக்லேருந்து லைட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளிச்சம் இங்கே விழுகும். ஸோ அது என்னோடய ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 ஹவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கே தெரியும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் கம்மியாகுது அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க, அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப் விட்டுருங்க, கேப் விட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள், ஒரு டீ சாப்பிடுங்க, இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க. அண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட்டப் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒருத்தர் வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் ப்ரொடக்டிவிட்டி அதே லெவலில் இருக்கும். ஒரு சிலர் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் முடிகிற வரைக்கும் ஒரு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டீ கொடுக்கலாம், இல்லை ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு காமெடி ஜோக்கை போட்டு பார்க்கலாம், இல்லை வந்து உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட பேசலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் பிரேக் எடுத்துக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பிரேக் முடித்தோன்னா திரும்பவும் அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவல் நீங்கள் பழைய லெவலுக்கு பண்ணணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உங்களோட கோல் அட்டைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க,
அந்த ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படிக்கிறீங்க, ஒரு ஒன் இயர் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படிக்கிறீங்க, டூ இயர்ஸ் படிக்கிறீங்க, அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை டூ ஹவர்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அந்த டூ ஹவர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் படித்தது நீங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், உங்களுக்கு நல்ல அனலைசிஸ் இருக்கணும். இல்லை ஒரே டாப்பிக்கை டென் ஹவர்ஸ் படிக்கிறதுல யூஸ் கிடையாது. ஸோ ஒரு மினிமமாக வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே அந்த டாபிக் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே முடிச்சிடணும். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சு படிச்சுடுங்க. படித்து முடிச்சோன்னா ஒரு 10 minutes ஒரு ஒரு ரெஸ்ட் மாதிரி தான், ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து படிங்க. ஒன்ஸ் இதை முடித்த பிறகு அன்றைக்கி நைட்டு போகும்போது என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா இது இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லா, ஏன்னா உங்களோட வந்து ஒரு 100,000 பேர் கூட ஓடுறாங்க. ஸோ அந்த 100,000 பேரோட ஓடும்போது நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் இன்றைக்கி உங்களோட உங்களோட ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மற்றவங்க நீங்கள் எக்ஸாம் அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு திருப்தியாக இன்றைக்கி போச்சா, இன்றைக்கி நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி நம்ம படித்ததெல்லாம் நம்ம நல்லா நம்ம மைண்டில் ஏறி இருக்கா, நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியுமா, நம்மளால் என்ன ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் பண்ணது 10 இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ்னால் நாளைக்கு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ பிலோ ஆவரேஜ்லேருந்து ஆவரேஜ் கொண்டு வரோம், இல்லை ஆவரேஜ்லேருந்து எபோவ் ஆவரேஜ் கொண்டு போகிறோம், அப்படியே நம்ம வந்து பர்ஃபெக்டுங்க லெவல் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களை விட மற்றவங்க யார் உங்களை அனலைசிஸ் பண்ணாலும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி உங்களை அந்த டாப்பிக்கை வந்து உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். கூட இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன். எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணாமல் விட்டுறது. ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும், இவங்க டாப்பராக வரப்போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன்னு வேணால் தெரியலாமே தவிர நம்ம தான் ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்க் வரேன்னு யாருனாலே சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். ஒரு ஸோ ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ்குள்ளே வராங்க, ஃபஸ்ட்டு 100 ரேங்க்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க, எந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க, எந்தெந்த விஷயங்களும் அவங்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி அவங்களோட லைனை வந்து கிளியராக வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்னு வச்சுக்காங்களேன், ஒரு பிளான் ஆஃப் ஸ்டடிங் இருக்கும், அது மாதிரி உங்களுக்குன்னு உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சிட்டிங்கனாவே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்ல உங்களுக்கு யார் மோட்டிவேஷன், எனக்குலாம் வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் நல்லா பிடிக்கும், சச்சினோ இல்லை ரோஜர் ஃபெட்ரரோ, உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிக்கும், யாரை பார்த்தா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இல்லை சொந்த வீட்டில் அப்பா அம்மா ஃபோட்டோஸ் இருக்கும், அதை பார்த்தா பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பார்த்தா மைண்டு டீவியேட் ஆகாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ப்ளசண்ட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களை என்னென்ன விஷயங்கள் பாதிக்குங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன ஒரு லைட்டுங்கிற ஒரு சாதாரண விஷயம் தான், எனக்கு லைட் நேராக இருந்துச்சுன்னா எனக்கு கண்ணு ட்ரை ஆகும், ஸோ எனக்கு பின்னாடியிருந்து வரதுங்கிறது எனக்கு நானே மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ டேபிளை திருப்பி போகிறது ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயம். அது மாதிரி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க, உங்களை மாதிரியே திங்க் பண்ணுற மைண்ட் செட் இருக்கவங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டாபிக், நீங்கள் ஒரு டாபிக் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருப்பீங்க, சில ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த சில பாயிண்ட்ஸில் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடப் பண்ணியிருப்பாங்க, கவர் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுறீங்க, எந்த ஒரு டெஸ்ட் எழுறீங்க, அதில் 100 பேர் எழுறாங்கனாலும் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன பண்ணும், நான் முன்னாடி ஓடுவேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ்குள்ளே இருக்கீங்கிற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு 11th rank வந்தால் கூட எனக்கு வந்து மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகாது, நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கலாம் நான் அப்படின்னா கூட நீங்கள் எப்படி நான் நினச்சத விட பின்னாடி போயிட்டேன், அடுத்த டைம் அதில் நான் இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்து அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெஸ்ட் எழுதும்போது வந்து நான் எழுதுவேன், நான் படித்த டாப்பிக்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். அதுக்கப்புறம் சரியான டாப்பிக்கில் இந்த டாபிக் படிக்கல,
ஸோ அதனால் நம்ம இதை படித்தோம்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். ஸோ நோ காம்ப்ரமைஸ், ஏன்னா இது வந்து இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம், அது என்ன வேணால் கேட்கலாம், நீங்கள் உலகத்தில் எதை பற்றி வேணால் கேட்கலாம், அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு தெரியாத கேட்டால் என்ன நான் படிக்கல அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதை நான் படிச்சிருப்பேன், அதை நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்தில் யார்ட்டையா சொல்லி கூட நான் கேட்டிருக்கலாம். நீங்கள் நிறைய நியூஸஸ் வந்து நிறையா நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லாம் வருது, அதெல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கும் போது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் ஸ்கூலில் இருக்கீங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடைசியில் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸில் நீங்கள் உள்ளே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் 5th ரேங்க் தாண்டி என்னால் போகாது, ஃபஸ்ட்டு 3 ரேங்க் ஸ்கூலில் இருப்பேன் அப்படின்னா அந்த 3 ரேங்க் ஸ்கூலில் நீங்கள் ஒரு உங்களோட ரேங்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். 4th ரேங்க் வந்தால் கூட நீங்கள் வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அப்போ என்னாகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே பூஸ்ட் அப் பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கடைசி, நான் செல்ஃப் அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நைட் ஃபுல்லாக படிப்பாங்க, என்னை கேட்டால் வந்து ஒரு நாளைக்கு 10 hours, 12 hours படிக்கிறத விட 4 hours, 5 hours படித்தாலும் நல்லா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரொடக்டிவாக படிக்கிறதுனா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், வேறு எங்கேயுமே டிவியேட் போகக்கூடாது மைண்டு. வேறு மனசுக்குள்ளே வேறு எந்த டாப்பிக்கும் ஓடாமல் இருந்துச்சுனாவே அதுவே பெரிய விஷயம். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு 4 point, 5 point புரியல அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ப்ரொஃபஸர்ஸ்ட்டை சொல்லி கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை கூகுளைஸ் பண்ணி கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா சோர்சஸ் ஆஃப் நிறையா சோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ரொடக்டிவிட்டினா வந்து சார் ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் படிக்கிறீங்கனாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டிவியேட் ஆகக்கூடாது. அந்த டாபிக் படிக்கிறீங்க, ஒரு டாப்பிக்கை வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு ட்ரெல் ஆகாமல் புரிஞ்ச டாப்பிக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரம் படிச்சிடணும். அந்த சீக்கிரங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாறும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குயிக்காக வந்து படித்து முடிச்சுட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சார் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு புரியணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வெல்வர்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு டாபிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 2 questions உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு குவஷனும் இதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சு படிக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஈஸியாக சிம்பிளாக ரீகலெக்ட் பண்ண முடியுது, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மேட்ரு சார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டிவியேட் ஆகக்கூடாது. ஒரு குவஷனை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்காக ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரியும், சிலருக்குல சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காரு அவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஆங்கிளில் வர குவஷன்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் புரிய டைம் ஆகும். பட் ஒன்ஸ் அந்த டாபிக் புரிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அது எல்லாமே டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் அந்த டாபிக் புரிஞ்சிச்சு, அது சம்மந்தமான அப்டேட்லாம் வரும்போது உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாபிக் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டாப்பிக்கோட அப்டேட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பாங்க, எல்லாம் 15 டீ குடிப்பாங்க. பட் அந்த டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு கிளம்பி போவாங்க, அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போயிடும், படிக்க ஆரம்பித்து அதில் டீ குடிக்கிறதுலே ஒரு 1 hour போயிடும், திரும்ப வந்தால் ஒரு 15 நிமிஷம் ஆகும். மறுபடியும் அந்த பழைய மாதிரி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம்னா அவங்க டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வெளில போயிட்டு குடிச்சிட்டு திரும்ப வந்திருப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவல் திரும்ப இருக்காது. இது ஒரு டி விஷயம். இதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், இல்லை காமெடியாக இருக்கலாம், இல்லை வந்து லவ்வாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏதாவது யாருக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதம் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட் செட்டை. அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது. எப்பவுமே அந்த ஒரு 1 hour படிக்கிறீங்க, இல்லை ஒரு 45 minutes படிக்கிறீங்க, உங்களோட லெவல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் இருக்கும் அவ்வளோ நேரம் படிச்சுட்டு ஒரு 10 minutes மேக்ஸிமம் 15 minutes அது மாதிரி மீறி பிரேக் எடுக்காதீங்க. அந்த பிரேக்குக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. டீ குடிக்க போனாலும் சரி, ஒரு சின்ன ஜோக் பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு யார்கிட்டே பேசணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு சின்ன தூக்கம் போட்டாலும் சரி, இது மாதிரி என்ன சின்ன பிரேக் எடுக்கிறீங்களோ ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரத்தில் அந்த 15 minutes முடிச்சுட்டு வந்துடணும். 15 minutes முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கூட உங்களுக்கு ஒரு 5 minutes ஆகும் திரும்ப பழைய மாதிரி போகிறக்கு. ஸோ 20 minutes ஆகிடும். ஸோ 1 hour படித்தா உங்களுக்கு மறுபடியும் அடுத்த மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க 20 minutes ஆகுது. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் கேப்பை வந்து கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்குலாம் 45 minutes ஆகும், அடுத்து 30 minutes ஆகும், 20 minutes ஆகும்,
டென் மினிட்ஸ். ஸோ அந்த கேப்பை கம்மி பண்ணிவிட்டு படிக்கிற நேரத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படித்தாலும் நல்ல ப்ரொடக்டிவாக படிங்க, ரீகலெக்ட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் மேக்கிங்கில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், பிரெயின் மேப்பிங் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை கேட்டால் உங்களுக்கு சிம்பிளாக எடிட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும், அதே டைமில் சிம்பிளாக ப்ரெசன்ட் பண்ண தெரியணும். ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது இன்ட்ரொடக்ஷன், எது கன்க்ளூஷன், அதில் என்ன பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க, எந்த இடத்துல படம் போடணும், எந்த இடத்துல படம் போடக்கூடாது அப்படிங்கிறத வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் ஏரியா எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். பாலிட்டியாக இருக்கும், ஹிஸ்ட்ரியாக இருக்கும், ஜியாகிரஃபியாக இருக்கும், எக்கனாமி கூட கரண்ட் அப்டேட் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸாக இருக்கும், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜென்ரலைஸ்டு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கு. உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், பட் அதுலேயும் கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து ப்ரெசன்டேஷனில் கொண்டு வர்றது ரிட்டனில். ஸோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக எழுத 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 உங்களுக்கு பழகிடும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்னாலுமே எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் எழுதுங்க, திரும்ப திரும்ப எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு அந்த ஒரு மூணு பேர் பிரிச்சுக்கிட்டு உங்கள் பேப்பர் மற்றவங்ககிட்ட கொடுங்க. அந்த அவர் எவ்வளோ மார்க் போடுவார்னு பாருங்கள். நீங்களே அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் போடுவாங்கன்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஃபுல் மார்க் போடுவீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஃபுல் மார்க் போட மாட்டிங்கன்னா எவ்வளோ அந்தந்த இதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னு யோசிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மூணு பேரும் நல்லா சேம் ஒரே மைண்ட் தாட் இருக்கவங்க படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட என்ன எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை வரும்போது அந்த பாயிண்ட்ஸில் இந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சமே அந்த பாயிண்ட், அதே தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் அவர் தெரியாமல் எழுதிருப்பீங்க, அவர் அதை ஆட் பண்ண போகிறாரு. சில ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு படம் வரைஞ்சி அழகாக கொடுத்துருப்பார், அந்த படம் நம்ம வரைஞ்சிருக்கலாமே அப்படிங்கும்போது என்ன ஆகுனா சேர்ந்து படிக்கும்போது நீங்களும் செலக்ட் ஆவீங்க, அவங்களும் செலக்ட் ஆவார். ஸோ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பியர் குரூப் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவேன். டீ சாப்பிட போகும்போது நாங்கள் மெயின்ஸ் படிக்கும்போதுலாம் டீ சாப்பிட போகும்போது அப்படியே பேசிகிட்டே போகும்போது ஒரு சில க்வெஷ்சன்ஸ் அவர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிருப்போம். அப்போ வந்து அவர் ஒரு டாபிக் சொல்லுவார், நான் டாபிக் எனக்கு சம்மந்தமானது நான் சொல்லுவேன் தெரிஞ்சது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகலெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ரூமில் வந்துருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு டாபிக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நான் அந்த டாபிக் எனக்கு இன்னும் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு டாபிக் நினைக்கிறேன், நான் அந்த டாபிக் சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக ஒரு நோட் எடுத்து எழுதுவேன், வரிசையாக சின்ன சின்னதாக எழுதுவேன். ஒரு பத்து பாயிண்ட் எனக்கு புரிஞ்சால் போகிற மற்றவங்களும் புரியணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நோட்ஸ் ஹிண்ட் ஹிண்ட்டாக எழுதுவேன். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நானே ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு க்வெஸ்சன் எடுத்துக்குவேன், அஞ்சு க்வெஸ்சன் எடுத்துகிட்டு ஹிண்ட் மாதிரி எழுதுவேன். ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் வருதா, நம்மளால் அது முக்கியமான பாயிண்ட்டா, அது வந்து அந்த க்வெஸ்சனுக்கு தேவையான பாயிண்ட்ஸாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணுவேன். அது மாதிரி அது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகலெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரீகலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் டக்கு 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 டக்குன்னு அந்த பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் டக்கு டக்குன்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்றதுலாம் எழுத ஆரம்பிச்சிடுங்க. எழுத ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பாயிண்ட் எல்லாம் போதுமா இல்லை ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணுமாங்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு சிலர் வந்து இப்போது ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுற நேரத்தில் அந்த க்வெஸ்சனை பற்றி ரீகலெக்ட் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் அந்த மாதிரி பண்ணுவார், ட்ராவல் பண்ணும்போது அவர் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதுவேன், ஹிண்ட் மாதிரி அந்த என்னோடய நோட் ஃபுல்லாக சின்ன சின்ன சின்னதாக கிரிக்கிருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸோட ஹிண்ட்டு. ஒரு சிலர் வந்து மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது அதனால் நான் அதை சொல்கிறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைண்டுக்குள்ளேயே ரீகலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்குற மாதிரி இருக்கும், பார்த்தா கண்ணை மூடி உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்தா உள்ளே யோசிச்சுட்டே இருப்பாங்க, நடந்து நடந்து யோசிப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி செட் ஆகுதோ அதை டிபெண்ட்ஸ், அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் ரீகலெக்ஷன் எடுத்துனா அந்த டாபிக் எடுத்துகிட்டு அதோட ஒரு டூ மினிட்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியும் நான் ஹிண்ட் மாதிரி எழுதுவேன். அதுதான் என்னோடய மெத்தட் ஆஃப் ரிவிஷன். நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹால் போகிறீங்க, உங்களை மாதிரி ஒரு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, பயங்கரமாக உட்காந்து அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து புக்ஸ் எல்லாம் வச்சு படிப்பாங்க, நோட்ஸ் எல்லாம் வச்சு படிப்பாங்க. அந்த புக்கை நீங்கள் பார்த்துட்டு கூட மாட்டீங்கன்னா இதோ நமக்கு தெரியாத புக்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அதே எக்ஸாம் அதே க்வெஸ்சன் தான் வரப்போகுது, உங்களுக்கும் அதே எக்ஸாம் அதே க்வெஸ்சன் தான் வரப்போகுது. சிலபஸ் சேம், நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க, அவங்களும் அதை படிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள கண்டு நம்ம டிவியேட் ஆகுதுங்கிறது தப்பு. அவங்களும் உங்களை மாதிரி ஒரு எக்ஸாம் கொடுக்க வந்திருக்க கேண்டிடேட், ஈக்குவல் உங்களை மாதிரி ஒரு காம்படிட்டர், அவ்வளோதான். அவங்க நிறையா படிக்கிறாங்க, நம்மளோட எக்ஸஸாக படிச்சிருப்பாங்கலாம் நீங்கள் அவங்கள பற்றி கவலையே பட தேவையில்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே இருக்கவங்கள கண்டு நீங்கள் பயந்து அப்படி இருப்பணும்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது, உங்களும் நம்மள மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தெரியாத க்வெஷ்சன் வருஷம் ஒரு 15 க்வெஸ்சன் பார்க்குறீங்க, 15 க்வெஸ்சனுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மேபி 1 or 2 க்வெஸ்சன்ஸ் உங்களோட எக்ஸஸாக தெரியலாம். ஸோ அந்த கண்டு பயப்படாதீங்க. மீதி இருக்க 85 க்வெஸ்சன் உங்களுக்கு எவ்வளோ க்வெஸ்சன் தெரியுதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷூர் ஷார்ட்டாக தெரியும் அப்படின்னு ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள். இது ப்ரிலிமினரிக்கு இதெல்லாம் டிக் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸை ஃபில்டர் பண்ணுங்கள். அது மாதிரி கொஞ்சம் இது ப்ரிலிமினரி ஆங்கிளில் மெயின்ஸில் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே சுத்தமாகவே தெரியலைன்னா கவலையப்படாதீங்க, நல்ல தெரிஞ்ச டாப்பிக்கெலாம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒரு டாபிக் தெரியலன்னு பயந்துட்டு அதை அதுக்காக மற்ற கொஷனை காம்ப்ரமைஸ் பண்ணுறோட மற்ற எல்லா கொஷனையும் நல்லா எழுதிட்டு அந்த ஒரு கொஷனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி வச்சுருவாங்க. ஸோ மீதி எல்லா கொஷனும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த கொஷனுக்கு மார்க் குறைச்சாலும் குறைச்சிட்டு போகிறாங்க. இல்லை இவ்வளோ கொஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க் மினிமம் மார்க்ஸ்னாச்சும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அங்கே போயிட்டு உள்ளே உட்காந்து பயப்பட வேணாம். ஒரு நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும்போது மைண்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கவங்களை கண்டு பயப்படாதீங்க. ஒரு வருஷம் போயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி டூ இயர்ஸ் படிச்சிருக்கோம், ரெண்டு வருஷம் போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இருக்கும். உங்கள் நிறையா இருக்கா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. பட் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மைண்டு ஃப்ரீயாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் ஆகும். ஸோ அது ஞாபகம், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அதே சுச்சுவேஷன் தான். பட் அதுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களை நீங்களே வந்து இது பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி மைண்டை ஃப்ரீ வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா டீப் ப்ரீத் எடுத்து விடுங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூச்சு பயிற்சியெல்லாம் கூட பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்வீட் ஒரு சாக்லேட் கூட சாப்பிடுங்க. சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா வந்து பிரெயினுக்கு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைண்ட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போங்க. காரெல்லாம் நல்லா கொஞ்சம் இழுத்து விடுங்க. ஏன்னா சிலர்லாம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, ஏன்னா முன்னாடி நான் லைட்டு நல்லா தூக்கன்ட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி லெவல் கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளோ நல்லா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு பார்க்குற டீசெண்டாக லெஜிபிளாக இருக்கும். அதனால் நான் ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் அவுட் மெனக்கெட்டலை. பட் என் ரூமில் இருக்கவங்க நிறைய பேர் நான் மெனக்கெட்டுற பார்த்துருக்கேன். அந்த நோட் புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நோட் புக் வாங்கி வச்சுட்டு இந்த ஒன்றாம் கிளாஸ் குழந்தைகளுக்குலாம் இந்த ஏபிலாம் போட்டு கொடுக்க சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க அப்போல்லாம் உட்காந்து ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷனுக்கும் அது மாதிரி எழுதி அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி ரொம்ப மாற்ற முடியாது. பட் முன்னன்றதுக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எனக்கு இல்லை, பட் என் ரூமில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி பண்ணி அதில் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவங்களும் கொண்டு வந்தவங்களும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரே அரேஞ்ச்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும். ஹெட்டிங்ஸ் நிறையா ஹெட்டிங்ஸ் கொடுங்க, சப் ஹெட்டிங்ஸ் நிறையா கொடுங்க, அதை மார்க் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணுங்கள். இல்லை பாக்ஸ் பண்ணி காமிங்க. ஏன்னா ஏதோ பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஏதோ முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு அந்த கரெக்ட் பண்ணுறவுக்கு தெரியணும். ஸோ அதை நீங்கள் உங்களை நீங்களே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ அதே மாதிரி நல்ல டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்லாம் கொடுங்க. ஏன்னா பிக்டோகிராஃபிக் ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சுனாவே ஈஸியாக புரியும். அது ஒரு படம் வரைஞ்சாவே ஈஸியாக புரியும். ஸோ படம் வரைஞ்சிட்டாவே அவங்க இந்த டாபிக் இந்த பையனுக்கு தெரியுதுன்னு நினச்சிக்குவாங்க. அது கீழே பாயிண்ட்ஸ் எழுதும் போது அவங்களுக்கு ஓகே எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது உங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும், மூணாவது அந்த சிம்பிளாக கொடுக்க தெரியணும். மேலேருந்து பாயிண்ட் பாயிண்ட்டாகவோ பேராகிராஃப் பேராகிராஃபோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பார்த்து அவங்களுக்கு ஈஸியாக படிக்க தோணணும். படித்தோன்னே ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ்லேயே கொடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து படம் வரைஞ்சி நீட்டாக ஒரு படம் வரைஞ்சி ஒரு தேவையான இடத்துல தேவையான படத்தை கொடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே அந்த கொஷன் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஃபெச் பண்ணணுமோ அவ்வளோ ஃபெச் பண்ணணும்.